वेलकम टू टीएनबीसी मेक इट इजी नम्मो चैनल के पुदुसा सब्सक्राइब पण्णुंग अप्पडी अंद बेल नोटिफिकेशन क्लिक पण्णुंग अप्पदा नम्म पोडुर वीडियोस वंदु उंगलुक्कु तोडर्चिया वरुम नम्म इन्नैक्कु इंद वीडियोल एन्न पार्क्क पोरोम अप्पडीना जनवरी मास करंट अफेयर्स वंदु रेंडु पार्ट पार्त्तुट्टोम अदु मूणावदु पार्ट्टा वंदु इंदिय नडप्पु निकेष्वुगळ्ल इरुक्क तगवलै पार्क्क पोरोम। ऑपरेशन सर्त कवा அப்படிங்கற எல்லை பாதுகாப்பு படையால் வந்து ராஜஸ்தான்ல வந்து மேற்கேலையில வந்து தொடங்கிருக்காங்க। இது எதுக்காக தொடங்கிருக்காங்க பாத்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு முன்னதாக வந்து பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு। இது வந்து அடர்த்தியான மூடுபனி காரணமா வந்து ஊடுருவலை வந்து தடுப்பதற்காக வந்து அது தீவிரவாத ஊடுருவலை தடுப்பதற்காக வந்து இந்த ஆபரேஷன் சர்த் கவா அப்படிங்கற எல்லை பாதுகாப்பு படையால் ராஜஸ்தான்ல மேற்கேலை பகுதியில் தொடங்கப்பட்டது। அடுத்து வாசுகி என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்திய ரயில்வேவின் முதலாவது 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்டமான சரக்கு ரயில் இயக்க சாதனை படைக்கப்பட்டிருக்கு சரிங்களா। அது வாசுகி அப்படிங்கற பெயர் வச்சிருக்க சரக்கு ரயில் வந்து இயக்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கு। எங்க அப்படினு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பிளாஸ்பூர் ரயில் நிலையத்துல வந்து இது வந்து பண்ணிருக்காங்க। அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ஸ் அப்படிங்கற ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக வந்து சோதிச்சிருக்காங்க। நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிறதும் வந்து ஒடிசாவில் தான் வந்து சோதிச்சிருக்காங்க। ஓகே, அடுத்தது அக்வா ரீஜிக் என்ற பெயரில் நீர்ப்பாசனம் மற்றும் வேளாண் பணிகளுக்காக வந்து கழிவு நீரை பயன்படுத்தும் முதல் கழிவுநீர் தூய்மைப்படுத்தும் தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் அதுவும் துர்காப்பூர் அது மேற்கு வங்காளத்தில் துர்காப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க। அதாவது அக்வா ரீஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் மற்றும் வேளாண்மை பணிகளுக்காக கழிவுநீரை பயன்படுத்தும் முதல் கழிவுநீர் தூய்மைப்படுத்தும் தொழில்நுட்பம் எங்க அப்படின்னா துர்காப்பூர் மேற்கு வங்காளம். அடுத்தது ஆயுஷ்மான் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து தொடங்கி வைத்திருக்காரு। அடுத்தது ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுவதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ மூன்றாவது இடத்துல இருக்கு। தற்பொழுது உலகளாவிய புத்தாக்க பட்டியலில் வந்து 48வது இடத்துடன் முதல் 50 புத்தாக்க பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு சரிங்களா। அப்போ ஆய்வு கட்டுரை வெளியிடுவதில் வந்து இந்தியா வந்து ஏற்கனவே வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது। இப்போ உலகளாவிய புத்தாக்க பட்டியலில் 48வது இடத்துக்கு வந்திருக்கு। ஓகே, அடுத்தது வந்து ஸ்ரம் சக்தி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து உதவும் வகையில் இணையதளத்தை வந்து அமைச்சிருக்காங்க எங்கே அப்படின்னா கோவாவில். அதாவது ஸ்ரம் சக்தி அப்படிங்கிற பேரில் கோவாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு உதவும் இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க। ஓகே, அடுத்தது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படின்னாலே வந்து வீடு கட்டுற திட்டம் தான் சரிங்களா। இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடு கட்ட வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை வந்து செயல்படுத்தவும் அனுமதி மற்றும் கண்காணிப்பு கமிட்டி அனுமதி வழங்கியிருக்கு। இந்தியாவில் வந்து 75வது சுதந்திர தினத்திற்கு அதாவது 2022க்குள் வந்து அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற இலக்கை தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். ஓகே, அடுத்தது சுதந்திர போராட்ட வீரர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்து இந்தியாவோட மிக பழமையான ரயில் நிலையங்கள் ஒன்றான ஹவுரா கல்கா மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்காங்க। அதாவது சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிக பழமையான ரயில் நிலையம் அதாவது ஹவுரா கல்கா மெயில் அப்படிங்கிற ரயில் நிலையத்தை வந்து நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க। ஓகே, அடுத்தது மின்சார மானியத்தை வந்து நேரடி பணி பரிமாற்றம் மூலம் வந்து வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இது எப்படி நான் சொல்லணும்னா மின்சார மானியம் நேரடி பண பரிமாற்றம் ஓகேவா மத்திய பிரதேசம்னா எம்பி சரிங்களா, எம்பி வந்து நேரடியாக வந்து பணத்தை வந்து பரிமாற்றினார் அப்படின்னு நான் ஆலோசிக்கலாம். அப்போ மின்சார மானியத்தை நேரடி பண பரிமாற்றம் மூலம் வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்தது வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வந்து விநியோகிக்கும் திட்டம் வந்து ஆந்திரா மாநிலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. முதல் மந்திரி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அப்போ வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை தர திட்டம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆந்திரா மாநிலம். ஓகே, அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து இலவச நாப்கின் வழங்கும் திட்டத்திற்கு வந்து திரிபுரா வந்து மாநில அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 வகுப்பு மாணவிகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, எங்கே அப்படின்னா திரிபுரா மாநிலம். ஓகே, அடுத்தது டிராகன் பழத்தின் பெயரை வந்து தாமரை என பொருள்படும் கமலம் அப்படின்னு சொல்லி மாற்றுவதற்கு வந்து குஜராத் அரசு வந்து முடிவு செய்திருப்பதாக வந்து அந்த மாநில முதல்வர் வந்து விஜய் ரூபானி அப்படிங்கிறவர் அறிவித்திருக்காரு. ஸோ வந்து டிராகன் அப்படிங்கிற பழம் இந்த இது டிராகன் அப்படிங்கிறது வந்து சீனாவை குறிக்கும் சரிங்களா. அப்போ அந்த டிராகன் பழத்தின் பெயரை வந்து தாமரை என பொருள்படும் கமலம்
அப்படிங்கிறது வந்து மாற்றுவதற்கு எந்த மாநிலம் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா குஜராத். நமக்கு வந்து தாமரனால நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஊர். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ நான் வச்சுக்கலாம் குஜராத். ஓகே, அடுத்தது அவ்வளோ காணா மென்பொருள் என்ற பெயரில் வந்து அரசு நிர்வாகம் என்ற பெயரில் வந்து அரசு நிர்வாக வெளியிடத்தன்மையினை வந்து மின் ஆளுமை கருவியாக வந்து கர்நாடக அரசு வந்து அறிவுறுத்திட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ காணா அப்படிங்கிற மென்பொருள் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அரசோட நிர்வாக வெளிப்படைத்தன்மைக்காக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2021 படி வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. அப்போ முதலிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதலிடம், 2வது வந்து ரஷ்யா, 3வது சீனா, 4வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பெற்றிருக்கு, 5 வந்து ஜப்பான். ஸோ முதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா, 2 ரஷ்யா, நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம், 5வது இடத்துல வந்து ஜப்பான் இருக்கு இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில், சரிங்களா. அடுத்தது வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 12.7 லட்சம் மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி திறனோடு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் நம் ரூபில் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூரியா தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா அசாமில் யூரியா தொழிற்சாலை. ஓகே, இப்போ யூரியா தொழிற்சாலை எங்கே அப்படின்னா அசாமில். அடுத்தது கவாச் ஒத்திகை என்ற பெயரில் இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவை இணைந்து அந்தமான் கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான கூட்டு முயற்சி அந்தமானில் வந்து இந்த இறுதி வாரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவாச் ஒத்திகை அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான். இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வாட்ச் அப்படின்னு நான் வச்சுக்கலாம், வாட்ச் அந்த மானை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். அப்போ கவாச் ஒத்திகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்தமானில் நடைபெற்றது. அடுத்தது 7வது மாஸ்கிரேட் 2021 அப்படிங்கிற பெயரில் கடத்தல் மற்றும் போலியான வர்த்தகங்களுக்கு எதிரான இயக்கத்தை வந்து மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, அப்போ 7வது மாஸ்கிரேட், அப்போ மாஸ்கிரேட் அப்படின்னா அப்போ மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் போச்சுனா. ஸோ மாஸ்கிரேட் 2021 அப்படிங்கிற பெயரில் கடத்தல் மற்றும் போலியான வர்த்தகங்களுக்கு எதிரான இயக்கத்தை வந்து சுகாதார குடும்பநல அமைச்சர் வந்து ஹர்ஷவர்தன் தொடங்கியிருக்காரு. ஓகே, அந்த மாஸ்கிரேட் அப்படிங்கிறது வந்து கடத்தல் போலியான வர்த்தகங்களுக்கு எதிரான அமைப்பு. ஓகே, அடுத்தது இந்திய கண்டுபிடிப்புகளில் வந்து குறியீடில் 2020 பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் மற்றும் இந்திய போட்டி நிறுவனம் இணைந்து வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய கண்டுபிடிப்பு குறியீடில் பார்த்தீங்கன்னா முதல் 5 இடங்கள் முறையை வந்து கர்நாடகா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, சரிங்களா. இந்திய கண்டுபிடிப்பு 2020 குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. யூனியன் பிரதேசம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அடுத்தது வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் வந்து முதலிடத்தில் இருக்குது. இப்போ நிதி ஆயோகத்தை பார்க்கணும் அப்படின்னா நிதி ஆயோகோட தலைவர் யாருன்னா நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பாங்க. துணைத் தலைவர் வந்து ராஜீவ்குமார் இருப்பாங்க. அதோட செயலாளர் யார் இருப்பா அப்படின்னா செயல் அதிகாரி வந்து அமிதாப் காந்த் அவங்க வந்து இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டல் அப்படிங்கிற ஒரு நீர்மின் சக்தி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ரேட்டல் அப்படிங்கிற நீர்மின் சக்தி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் பூச்சுன்னா ரேட்டல் அப்படிங்கிறத ரேட்டு நான் பூச்சிக்கலாம். அப்போ ரேட்டுனாலே மணி தான், அப்போ காசு, அப்போ காஷ்மீரில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து குப்கர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன குப்கர் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஆர்டிகல் 370 அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. ஸோ அது வந்து மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 கட்சிகள் வந்து இணைந்து வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து குப்கர் கூட்டமைப்பு. ஓகே, அடுத்தது டெசர்ட் நைட் 21, அது பாலைவனன் பாலைவன வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரில் வந்து இந்திய விமானப்படை, பிரான்ஸ் வான் மற்றும் விண்படை ஆகிய இணைந்து பார்த்தீங்கன்னா கூட்டு விமான பயிற்சி வந்து ராஜஸ்தானில் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் வந்து மேற்கொள்கிறாங்க. அது டெசர்ட் நைட், அது டெசர்ட்னாலே நமக்கு வந்து பாலைவனம். ஓகே, அப்போ பாலைவனம் நமக்கு தெரிஞ்சது ராஜஸ்தான் தான். அப்போ ராஜஸ்தான் நடைபெறுது. இன்னொரு என்ன அப்படின்னா கூட்டு யார் அப்படின்னா ஃப்ரான்ஸு, சரிங்களா. ஃப்ரான்ஸும் இந்தியாவும் எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில். ஓகே, அடுத்தது குஜராத்தில் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சோம்நாத் கோயில் வந்து அறக்கட்டளை தலைவராக வந்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ வரலாற்றில் 2வது பிரதமராக வந்து இவர் இந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறாரு. முதல் தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாபாய், சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிர் சோம்நாத் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோயில் அறக்கட்டளையோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல யார் அப்படின்னா மொராஜி தேசாபாய். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, உலகில் வந்து வேகமாக வளரும் தொழில்நுட்ப நகரங்களை பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி லண்டன் சர்வதேச வர்த்தகம் முதலீட்டு மாநாடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உலகில் வேகமாக வளரும் தொழில்நுட்ப நகரங்களில் பெங்களூர் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2வது வந்து லண்டன் இருக்குது, சரி. ஓகே, இப்போ வந்து இந்தியாவோட நிதி மையமாக விளங்குகிற மும்பை வந்து 6வது இடத்துல இருக்குது. அப்போ இதையும் நோட் பண்ணிங்க, இந்தியாவோட நிதி மையம் எது அப்படின்னு கேட்டால் மும்பை. அது வந்து உலகில் வேகமாக வளரும் தொழில்நுட்ப நகரங்களில் 6வது இடத்துல இருக்குது, முதலிடம் பெங்களூர். அடுத்தது
குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் முதல் பெண் போர் விமானி யார் பார்த்தீங்கன்னா பவானா காந்த் அப்படிங்கிறவ தான் வந்து முதல் பெண் விமானி. ஓகே, அடுத்தது ரக்ஷிதா அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பைக் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு மற்றும் வந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ரக்ஷிதா நம்ம பார்த்துருப்போம். பாதுகாப்பு அது பிரச்சனை அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இது என்ன பைக்கு எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் வீரர்லாம் இருக்காங்களா அவங்களாம் காயம் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து எளிமையாக பண்ணுறதுக்காக ரக்ஷிதா அப்படிங்கிற பெயரில் வந்து பைக் ஆம்புலன்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் வந்து முதல் விமானம் டாக்ஸி சேவை வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரிலிருந்து ஹரியானாவுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது ஹிசார் விமான நிலையத்திற்கு, சரிங்களா, ஹிசார் விமான நிலையம் எங்கே வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் விமானம் டாக்ஸி சேவை வந்து சண்டிகர். ஓகே, அடுத்தது புதிய தொழில்நுட்ப தொடங்குவோரை வந்து ஊக்குவிப்பதற்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது திட்டம் நமக்கு தெரியும். அது வந்து 2016 ஜனவரி 16 வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அப்போ வந்து ஸ்டார்ட் அப் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2016 ஜனவரி 16 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அடுத்தது சுபாஷ் சந்திர குந்தியா குழு. அப்படி இந்த குழு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுகாதார காப்பீட்டின் தயாரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வந்து 10 பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்து ஆலோசனை குழு தான் வந்து சுபாஷ் சந்திர குந்தியா குழு. ஓகே, அடுத்தது சுதந்திர இந்தியாவோட முதல் வாக்காளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் சரண் நேகி. இவர் பார்த்தீங்கன்னா 1951-52 அப்போ வந்து முதல்ல வாக்கு செலுத்தியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ஷியாம் சரண் நேகி. ஓகே, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பசுவதை தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது கோவின் செயலி. கோவின் செயலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கோவின் செயலியில் பதிவு செய்தவர்கள் வந்து மட்டுமே வந்து கரோனா தடுப்பூசி போட முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த தகவலை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.